हाय फ्रेंड्स, वेलकम टू रवालड चैनल। रोम सुवयान चिकन मसाला रेस्टोरेंट स्टाइल एपड़ी ईसिया टेस्टिया वांग पाकल। नम्म रवालड चैनल के सब्सक्राइब पन्नादवंग सब्सक्राइब बटन प्रेस पन्निकोंगे, कूडवे पक्कत्तुल इरुक्कर बेल बटन ऑल ऑप्शन प्रेस पन्निकोंगे। नम्म चैनल पोडकूडिय वीडियोक्कल उंगलुक्कु उडनुक्कुडने नोटिफिकेशन वरुम। अरे किलो अलवु चिकन लेग पीस एडुत्तिरुक्केन, इदुल पाथीना कल स्पून अलवु मंजल तूल रेंडु टेबल स्पून तयिर सेत्तुक्कलाम। इदेल्लात्तैयुम नम्म नल्ला पिसेंजि ओरु अरै मणि नेरम नल्ला ऊर वच्चि एडुत्तुक्कलाम। अप्पो वंदु चिकन वंदु नल्ला नमक्कु सॉफ्टा किडैक्कुम। चिकन मेले ना वंदु कीरी वच्चिरुक्केन, अप्पोदान वंदु चिकन उल्ल नम्म सेक्कर तयिर वंदु नल्ला ऊरुम। चिकन मसालाक्कु ओरु पेस्ट रेडी पण्ण पोरोम। अदुक्कु वंदु ओरु 10 मुंद्रिय तण्णियिल ऊर वच्चिरुक्केन, इद तनिया एडुत्तु वच्चिडलाम। ऊर वच्च मुंद्रिय मिक्सि जारल सेत्तुक्करेन। मीडियम साइज अलवु ओरु तक्काली एडुत्तुक्करेन, इदै नम्म कट पण्णि मिक्सि जारल सेत्तुक्कलाम। इदै एल्लात्तैयुम नम्म नल्ला फाइन पेस्टा अरैच्चि एडुत्तुक्कलाम। पैनल 3 टेबल स्पून अलवु एण्णै सेत्तुक्करेन, अरै स्पून अलवु सीरकम् सेत्तुक्कलाम। 3 मीडियम साइज अलवु वंगायत्तै ना कट पण्णि एडुत्तुक्करेन, इदैल सेत्तुक्कलाम। वंगायम नल्ला वदंगि नल्ला पोन्निरमा वर अलवुक्कु नम्म नल्ला वदक्कि एडुत्तुक्कलाम। ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதல சேர்த்துக்கிறேன். இது நல்லா நம்ம பச்சை ஸ்மெல் போகற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், அரை ஸ்பூன் धनिया தூள். இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி முந்திரி பேஸ்ட் இதல நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் மசாலா பாத்தீங்கன்னா சப்பாத்தி, நான், தோசை இது எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான சைட் டிஷா இருக்கும். நீங்க வீட்ல கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स। காரத்துக்கு ஏற்கனவே நம்ம மிளகாய் தூள் சேர்த்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு இன்னும் ரொம்ப அதிகமான டேஸ்ட் கொடுக்கும். கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவு இதல சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச சிக்கனை இந்த மசாலாவுல நாம சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவுடைய இந்த சிக்கன் நல்லா வேகட்டும். அப்பதான் வந்து சிக்கனுக்குள்ள எல்லா மசாலாவும் நல்லா இறங்கி சிக்கன் ரொம்ப டேஸ்டா கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். चिकन வேகறதுக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது மூடி போட்டு 20 நிமிஷத்துக்கு நம்ம வேக வெச்சுக்கலாம். இன்னைக்கு நான் கிரேவி மாதிரி செய்யறதனால தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்த்து வேக வெச்சுக்கோங்க. ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சிக்கன் மசாலா ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स। தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்।